தமிழ் சினிமாவில் மட்டும் கிடையாது, உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மொழிகளையும் இருக்கக்கூடிய நடிகர் நடிகைகள், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பாடகர்கள் பாடகிகள்னு நிறைய பேர் நம்ம இழந்து வந்துக்கிட்டே இருக்கோம். இப்போ பிரபல நாட்டுப்புற பாடகி விமான விபத்தில் திடீர்னு மரணம் அடைஞ்சிருக்கிறாங்க. அருவிப்பாறையில் நொறுங்கி மோதி உயிரிழந்திருக்கிறாங்கன்ற செய்தி வந்திருக்கு. அந்த பாடகி யார், அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்றத வீடியோவில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பிரபல நாட்டுப்புற பாடகி மருளியா மென்டோன்ஹா விமான விபத்தில் உயிரிழந்த செய்தி அதிர்ச்சியை ஏற்படுத்தி வந்துட்டுருக்கு. 26 வயதான இந்த இளம் பாடகி லத்தீன் கிராம விருது பெற்றவங்க ஆவாங்க. பிரேசிலின் தென்கிழக்கு மாநிலமான மினாஸ் ஜெயரஸில் இந்த சம்பவம் நடந்திருக்கு. பிரேசிலின் புகழ்பெற்ற அந்த இளம் பாடகிக்கு ஏராளமான ரசிகர்கள் இருக்கிறாங்க. ஆக்ரோஷம், காதல், துள்ளல் என அனைத்து ரக பாடல்களையும் பாடி மக்களின் மனங்களை வென்றவங்க. இவங்களுக்கு வயது 26 தான் ஆகுது. இவங்களுடைய சோக பாடல்களுக்குன்னு தனி ரசிகர்கள் பட்டாளமே இருக்குது. அதற்காகவே துன்பங்களின் ராணின்னு இவங்களை அழைக்கிறாங்க. இவங்களுக்கு அப்படிப்பட்ட பட்டப்பெயரும் இருக்கு. அதே போல பிரேசில் நாட்டில் நாட்டுப்புற இசை மிகவும் புகழ்பெற்றது. அத்தகைய பாடல்களையும் சிறப்பாக இவங்க பாடுவாங்க. கிராமிய இசைக்கென அடையாளமாகவே இவங்க திகழ்ந்திருக்கிறாங்க. இந்த நிலையில வெள்ளிக்கிழமை ஹார்டிங்கா அருகிலுள்ள ஒரு கிராமத்துல தான் நடக்கவிருந்த நிகழ்ச்சிக்காக சிறிய ரக விமானத்தில் சென்றிருக்கிறாங்க. அப்போது தான் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கு. இவங்களுடன் உதவியாளர், தயாரிப்பாளர் மற்றும் பைலட், துணை பைலட் என மொத்தம் 5 பேர் போயிருக்கிறாங்க. விபத்து ஏற்பட்டு ஒரு அருவியில் உள்ள பாறை பகுதியில் மோதி அந்த விமானம் நொறுங்கி விழுந்திருக்கு. 5 பேருமே உயிரிழந்திருக்காங்க. அவங்களினுடைய உடல்களை தீயணைப்புத்துறையினர் மீட்டிருக்கிறாங்க. விபத்துக்கான காரணம் உடனடியாக தெரியல. இது குறித்து அதிகாரிகள் விசாரணை நடத்தி வந்துட்டுருக்காங்க. அதனால் இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதற்கு என்ன வந்து காரணமாக இருக்கும் அப்படின்னு ரொம்பவே வந்து முழுமையான அடுத்தடுத்த நடவடிக்கைகளை எடுத்துட்ருக்காங்க. தனி பாடல் தொகுப்புக்காக 2019 லத்தீன் கிராம அவார்டும் பெற்றிருக்கிறாங்க. இவங்களுக்கு யூடியூபில் மட்டும் 7.8 மில்லியன் ஃபாலோயர்ஸ்கள் இருக்குது. அத்தனை பேரும் இந்த மரண செய்தியை கேட்டு அதிர்ந்து போயிருக்கிறாங்க. பிரேசில் அதிபர் ஜெய்ர் ஃபோல் சனரோ இதை பற்றி சொல்லும்போது, தலைமுறையின் தலைசிறந்த கலைஞர்களில் ஒருவரான இளம் நாட்டு பாடகி மருளியா மென்டோன்ஹாவின் மரண செய்தியை முழு நாடும் அதிர்ச்சியில் ரொம்பவே ஏற்றுக்கொள்ள முடியாத மனநிலையில் இருக்கிறாங்க. தனது தனித்துவமான குரல், கவர்ச்சி மற்றும் இசையால் நம் அனைவரின் அன்பையும் பாராட்டையும் பெற்றாங்க அப்படின்னு புகழாரம் சூட்டியிருக்கிறாரு. நம்மளும் பாடகியினுடைய ஆன்மா சாந்தியடைய கடவுளை வேண்டிக்கலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் சிம்பிளை கிளிக் பண்ணி மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய அடுத்தட்ட வீடியோக்கள் உங்களை வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.